சரி, நீங்கள் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, சவுண்டை கட்டமைக்க போகிறோம். சவுண்டை கட்டமைக்க போகிறோம், சாஃப்ட்வேர் வச்சு கட்டமைக்க போகிறோம். ஸோ ஹார்மோனிக்ஸ்னு ஒன்று இருக்குது. ஹார்மோனிக்ஸ்ன்றது இந்த கைரேகம் மாதிரி. ஸோ இது வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்குமே ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதே மாதிரி நம்ம பேசுறது வந்து நமக்கு தலை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இது வரைக்கும் நம்ம பேசுறது நம்ம வாய்ஸ் மாடுலேட் ஆகி வர்றது, இது வந்து ஃப்ரீக்குவென்சி டொமைன் சொல்லுவாங்க. ஃப்ரீக்குவென்சி டொமைனில் ஒவ்வொரு ஃப்ரீக்குவென்சியை கம்பைன் பண்ணி அந்த ஃப்ரீக்குவென்சியில் ஒரு வேவ்ஸை ஜென்ரேட் பண்ணி அதை மூடி ஒரே நேரத்தில் ப்ளே பண்ணும்போது அந்த சவுண்டு ப்ளே ஆகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த போட்டு டப்பா இருக்கு. ஸோ இதை வந்து நான் இன்கேஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி அடிக்கிறேன், இந்த சவுண்டை என்னால் ப்ரொடியூஸ் பண்ண முடியுமா? என்ன ஜஸ்ட் டீன் ஒரு சவுண்டை வச்சு என்னால் ப்ரொடியூஸ் பண்ண முடியுமா? ஃபார் எக்ஸாம்பிள் இதை வச்சு ப்ரொடியூஸ் பண்ண முடியுமா அப்படின்றத பார்ப்போம். ஸோ இதான் ஆடியோசிட்டி சாஃப்ட்வேர். ஸோ இந்த சாஃப்ட்வேரை வச்சு நான் ப்ரொடியூஸ் பண்ண போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் நான் மைக்கை செலக்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ மைக்கை ஆன் பண்ணிவிட்டு இதில் நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ இப்போ இது ரெக்கார்ட் ஆயிடுச்சு. சரிங்களா? இப்போ நல்லா கேளுங்க, தெரியுதா? இப்ப இதை இது பண்ணிக்கோங்க. இப்ப இங்க இருந்து இங்க சவுண்ட் கூட தான் அந்த டப்பா சவுண்ட், அதாவது போட்டு டப்பாவோட சவுண்ட் வந்து இதை வந்து நான் ஜஸ்ட் டீங்கு ஒரு சவுண்ட்னால என்னால ப்ரொடியூஸ் பண்ண முடியுமா அப்படின்றது கேள்வி. பதில் வந்து நான் சொல்றேன், முடியும். ஸோ ஹார்மோனிக்ஸ்ன்றது என்னன்னா, ஜஸ்ட் நான் சொல்றேன், ஸோ ஹார்மோனிக்ஸ்ன்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சவுண்ட் வேவ்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்ட்டு இப்படி 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 சைன் வேவ்ஸ் மாதிரி இருக்கும். இப்போ இதே இது உங்களுக்கு சப்போஸ் ஒரு சைன்ஸ் ஒரு சவுண்ட் வேவ் ப்ரொடியூஸ் பண்ணால் அதில் நிறையா சின்ன சின்ன வேவ்ஸ் இருக்கும். இது ஃபஸ்ட்டு ஹார்மோனிக், செகண்ட் ஹார்மோனிக், தேர்ட் ஹார்மோனிக், ஃபோர்த் ஹார்மோனிக். அதே மாதிரி ஃப்ரீக்வன்சினா என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஒரு டைம் இருக்குது, இதுதான் 1 மினிட், இதுக்குள்ளே எத்தனை அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குது. இதில் வந்து 1, 2, 3, 4 அப்ப கிட்டத்தட்ட உங்களுக்கு ரெண்டு கலர் தான், ரெண்டு தான் இருக்கு, ஒரு 1, 2. சரிங்களா? அப்ப இது ஃப்ரீக்வன்சி வந்து 2 ஹெர்ட்ஸ், இதுதான் ஃப்ரீக்வன்சி. சரிங்களா? இப்படி இருக்கும்போது இதை ஃப்ரீக்வன்சி சொல்லுவோம், நம்பர் ஆஃப் வேர்ப்ஸ். அதே மாதிரி இப்போ ஒரு ஸ்ட்ரிங்கை அடிக்கும் போது அதோட ஆம்பிளிடியூட் வேணா சேஞ்ச் ஆகுமே ஒன்றியோ ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் ஆகாது. எவ்வளவு இழுத்து அடிச்சிங்கனாலும் இதோட ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் ஆகாது. ஸோ இதுதான் நான் சொல்ல வந்தேன். ஸோ இது இருக்க போக, ஸோ இப்போ இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா, இந்த சவுண்டை நீங்க நல்லா கேளுங்க. திரும்ப இதை நான் ரெக்கார்ட் பண்றேன். சரிங்களா? இந்த இடத்துல இருந்து இது வரைக்கும் ரெக்கார்ட் பண்றேன். இப்ப என்ன செய்ய போறேன், இது ஜூம் பண்ண போறேன். சரிங்களா? இந்த இடம் தான் இத கொஞ்சம் கொஞ்சமா இந்த இடத்த ஜூம் பண்ணிக்கலாம். ஸோ இதை இன்னமும் ஜூம் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தெரியும், கர்வ்ஸா தெரியும். ஸோ இந்த இடத்த தான் நம்ம ஜூம் பண்ண போறோம். ஸோ ஜூம் பண்ணி வச்சுக்கிட்டு இப்போ இதுல ரெண்டு விஷயம் செய்ய போறோம். இதோட ஃப்ரீக்வன்சியை கண்டுபிடிக்க போறோம். ஃப்ரீக்வன்சியை கண்டுபிடிக்கிறது ரெண்டு வழி இருக்கு. இதுக்கு முன்னாடி எடிட் போய் ப்ரெஃபரன்சஸ்ல போய், சரிங்களா, இதுல என்ன செய்யணும், ரெக்கார்ட் நியூ ட்ராக் அப்படின்றத போடணும். ஒவ்வொரு தடவை நம்ம செய்யும்போது ஒவ்வொரு நியூ ட்ராக் ரெக்கார்டிங்ல போய் நியூ ட்ராக் ஆன் பண்ணிடணும். சரியா? இப்போ என்ன செய்ய போறேன், இதுல இருந்து ஃப்ரீக்வன்சியை கண்டுபிடிக்க ஸ்பெக்ட்ரத்தை பிளாட் பண்ண போறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல இருந்து தான் சவுண்ட் ஆரம்பிச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க இருந்து இங்க வரைக்கும் எடுத்துக்கோமே, இது மைக்கு, நல்லா தெரியுதா இது மைக்கு. ஆனா இங்க இருந்து எங்க இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்குள்ள தான் சவுண்ட். சரிங்களா? ஸோ டோட்டலா இங்க இருந்து நான் ஆரம்பிக்கிறேன், இங்கிருந்து இங்க வரைக்கும் ஒரு ஸ்கிரிப்டத்தை பிளாட் பண்றோம். இதுல எந்த வேவ்ஸ் ரிப்பீட் ஆகுதோ அதை வச்சுதான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஸோ இதுல சொல்றபடி இதுல அந்த அளவுக்கு இதுதான் சாம்பிள். சரிங்களா? சாம்பிள் ஸோ 4000 இதுல ஒன்று ஒன்று காமிக்குது. ஸோ இதுல 3 ஹெர்ட்ஸ் வந்து பிரதானமாக தெரியுது. சரிங்களா? ஸோ ஒன்று வந்து 546. ஸோ இதெல்லாம் டிலீட் பண்ணிடுவோம். இது பழசு 546 ஹெர்ட்ஸ். சரிங்களா? ஸோ அடுத்து இருக்கிறது இங்க இருக்கிறது 546. என்னதான் அது மேலே இருந்தாலும் ஹேமிங் விண்டோவில் வச்சுக்கிறோம். என்னதான் அது மேலே இருந்தாலும் 546 ஹெர்ட்ஸ். அடுத்து இங்க பக்கத்தில் இருக்கிறத பார்க்கணும். ஸோ இது 455.
455 Hz. அடுத்து இங்க இருக்கிறது 615 Hz. இதுல எந்த வேவ்ஸ் திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகுதுன்றத நல்லா நோட் பண்ணும். 615 Hz. அடுத்து இங்க வந்து உங்களுக்கு 615 கிடைச்சா, இங்க 615 கிடைச்சா, இப்ப இது இந்த கர்வ் எவ்வளவுன்னு பாக்கணும். சோ 897 சரிங்களா, இந்த தான் பாக்கணும். பீக்னு போட்டிருக்கல, இதை தான் பாக்கணும். சோ இதுல என்ன என்ன போட்டிருக்கேன், 897. சோ அடுத்து இருக்கிறது 897 Hz. அடுத்து என்ன செய்யணும், இங்க பார்த்தாச்சு 897 பார்த்தாச்சு, அடுத்து இந்த கர்வை பார்ப்போம். இந்த பீக்கை பார்ப்போம். ஸோ இது வந்து 1133 Hz. ஸோ இதுல இருந்து இது கூட தான் நம்ம பார்க்குறோம். ஸோ இது வந்து 455, அடுத்து இருந்தது 546, அடுத்து இங்க இருந்தது 615, அடுத்து இங்க இருந்தது 897, அப்புறம் இங்க இருந்தது இது கடைசியா பார்க்க போறோம். இது வந்து 1133. இது பார்க்க தேவையில்ல, ஏன்னா ஃபேட் அவுட் ஆகுது, அப்படியே குறைஞ்சிருந்து சவுண்ட் சரியா, கார் சவுண்ட் அப்படி குறைஞ்சிட்டே இருந்தது. ஸோ இது கடைசியா பார்ப்போம். ஸோ இது எவ்வளவு வருதுன்னா 1133 Hz சரியா, 1133 Hz சரியா. இப்ப இதுல நாலு இது எடுத்து வச்சிருக்கோம். இப்ப என்ன செய்ய போறோம், இங்க இருந்து இங்க பார்த்தோம்ல அதே மாதிரி, இங்க இருந்து கடைசி முடியும் போது என்னென்ன சவுண்ட் இருந்துச்சு அப்படின்றத அனலைஸ் பண்ணுவோம் இங்க வரைக்கும் சரிங்களா. இதுல இதுல என்னென்ன இது ரிப்பீட் ஆகுதுன்னு பார்ப்போம், அதை மட்டும் எடுத்துக்கோம். இப்போ 4096 சாம்பிள் ரேட் வேற, 20948 எப்படியோ நமக்கு சாம்பிள் ரேட் தான் முக்கியம். ஸோ இதுல என்ன ரிப்பீட் ஆகுதுன்னா 548 ரிப்பீட் ஆகுது. இந்த இருக்கு பார்த்தீங்களா 546 இல்லை 548. ஸோ இது ரிப்பீட் ஆகுது. ஸோ ஆர்இ அப்படின்னு போட்டுக்கலாம். அடுத்து இருக்கிறது 455 ரிப்பீட் ஆகுதுன்னு பார்ப்போம். அதாவது 546 ரெண்டு ஹெர்ட்ஸ் கூட தான் வருது, ரொம்ப இது கிடையாது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 548 இருக்கு. அடுத்த பக்கத்தில் 615, இது வந்து 438, 615 438. ஸோ இது ரிப்பீட் ஆகுதுன்னு நினைக்கிறேன் ஆர்இ. அப்புறம் இது 615 ரிப்பீட் ஆகுது, இது நல்லா ரிப்பீட் ஆகுது, நல்லா கவனிங்க. இது வந்து 438, இது 548, 615 அப்படியே ரிப்பீட் ஆகுது சரிங்களா. இது 548, 615, 438, அடுத்து இங்க 726 இங்க இருக்கா, இல்ல 897 ரிப்பீட் ஆகுதான் போகும். 726 இங்க இல்ல. இன்னொன்னு இங்க 903, 1092 சரிங்களா. அப்போ 1000ல பார்த்தது எல்லாமே 2000 தான் இருக்கு, இந்த இதுனா ரிப்பீட் ஆகல சரிங்களா. 362 இதெல்லாம் ரிப்பீட் ஆகல. ஸோ இதில் பிரதானமாக 548 538. ஸோ 450 ஸோ இங்கே என்ன ரிப்பீட் ஆகுனா 438 ரிப்பீட் ஆகுது, 548 ரிப்பீட் ஆகுது, 615 ரிப்பீட் ஆகுது. ஸோ இது வந்து புதுசாக ரிப்பீட் ஆகுது 548 ரிப்பீட் ஆகுது. ஸோ 46ன்றது புதுசாக எவ்வளோ ரிப்பீட் ஆகுது, 548. ஸோ இங்கே புதுசாக எவ்வளோ ரிப்பீட் ஆகுது, 416 சம்திங் ரிப்பீட் ஆகுது நினைக்கிறேன். ஸோ 438 ரிப்பீட் ஆகுது சரியா. இது வந்து 438. ஸோ அதே மாதிரி 615 இருக்கு சரிங்களா, 615 இருக்கு, 615 அப்படியே இருக்கு. இதை திரும்ப அங்கே போய் ரீசெக் பண்ணுறோம், 615. இதபடி 897 இங்கேயாச்சும் இருக்கா, இங்கே இருக்கா 897, 726 தான் இருக்கு, 903 இருக்கு. ஸோ 897 இங்கேயுமே இல்லை, இங்கேயும் இல்லை. ஸோ 151 111 சரிங்களா, இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த இடத்துல பார்க்கணும் 172 திரும்ப ரிப்பீட் ஆகுதா, 172 எந்த அடிக்கடி ரிப்பீட் ஆகுதோ அதை பார்க்கணும் சரி. இப்போ திரும்பியும் இங்கிருந்து இங்கே ஒரு திரும்பியும் ஒரு பிளாட் ஸ்பெக்ட்ரம் அது ரிப்பீட் ஆகாத நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஸோ 548 தான் ரிப்பீட் ஆகுது. ஸோ இங்கே இருக்கிறது 548 கரெக்டா, 548 548. இது வந்து 547 ஆர் 548 448 547 615 615 தான் இங்கே இப்படி காட்டுது. 615 790 ஒன்று ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு. ஸோ 790 நோட் பண்ணி வச்சுக்குவோம், 790 சரிங்களா.
இங்க இருக்கிறது 615 ரிப்பீட் ஆகுது, 790 ரிப்பீட் ஆகுது, 894 சரிங்களா, 894 சரிங்களா. இதுல எது ரிப்பீட் ஆகுதோ அதை நோட் பண்ணிட்டே வரணும் சரிங்களா. 790 1090 1090 1090 Hz. அடுத்து இதெல்லாம் பார்க்க தேவையில்ல, 1433 இதெல்லாம் வராது, 17 வராது, இது எல்லாமே இதாகுது. அதே மாதிரி இங்கே இருக்கிறது 170 ரிப்பீட் ஆகுது, சாரி 103 Hz, 103 ரிப்பீட் ஆகுது, 103 Hz. அடுத்து இங்கே இருக்கிறது 192 Hz, 192 Hz. இப்போ இதில் அதிகமாக ரிப்பீட் ஆகுது, இங்கே 192 இருக்கு, இங்கே 2, இங்கே இருக்கிறது 249, இங்கே இருக்கிறது 249 Hz சரியா. இதில் அதிகமாக ரிப்பீட் ஆகிறது இதுதான். ஸோ இங்கே எவ்வளோ வருது, 448. ஸோ இதை இன்னொரு மாதிரி சொன்னோம்னா 448 கூட ரிப்பீட் ஆகுது, 448 இது 438 ஆகும் சம்திங்காகவும் ரிப்பீட் ஆகுது. ஸோ இங்கே எவ்வளோ வருது, 448 வருது. இந்த பீக்கில் 547 ஆர் 548, இங்கே வந்து 548 காமிக்குது, 547 ஆர் 548 சரியா. இங்கே எவ்வளோ காட்டுது, 448 547 615 ஆர் 613 சரிங்களா, 615 இல்லை 613 இது மூணுமே ரிப்பீட் ஆகுது. ஸோ இங்கே வந்து 615, அடுத்து 790 790 894 790. ஸோ 615 அடுத்து தானே வந்து, ஸோ 615 இங்கே இருக்கிறது 790, 615 அடுத்து 790 சரியா, 790 Hz சரியா. ஸோ இங்கே இருக்கிறது 615 790, ஸோ இங்கே இருக்கிறது 894. ஸோ 790 அடுத்து 894 Hz சரியா. ஸோ 894 Hz, அடுத்து இங்கே இருக்கிறது 1090. ஸோ இங்கே இருக்கிறது 1090 Hz. ஸோ இது தேவையில்லை. ஸோ இங்கே என்ன நடக்குதுன்னா, இத்தனை இதை இதெல்லாம் ரிப்பீட் ஆகாதான்றதை பார்க்கணும். ஸோ இதுக்கப்புறம் இது வரைக்கும் தான் உங்களுக்கு நார்மலாக இருக்கும். ஸோ இது வந்து 3740 பீக் டு பீக் தான் பார்க்கணும். 1605, 1738, 1605, 1090 அடுத்து இது வரணும். ஸோ 1605 இது வந்து 1090. ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் பார்க்கறது இதில் வேற என்ன ரிப்பீட் ஆகுதுன்னா, 1324 1090 அடுத்து 1324 சாரி 1368 1324 தான் ரிப்பீட் ஆகுது. ஸோ இங்கே 1324 Hz சரியா. அடுத்து இங்கே 1324 Hz ரிப்பீட் ஆனதுக்கப்புறம் இங்கே 1324 அடுத்து அடுத்து இருக்கிறது அடுத்து இங்கே இருக்கிறது 1433 Hz 1433 Hz சரியா. அடுத்து இங்கே 1433 Hz, ஏன்னா இதை தான் பார்க்கணும், பீக்கை தான் பார்க்கணும், அதை பார்க்கக்கூடாது. அடுத்து இங்கே இருக்கிறது 1605, அடுத்து 1738, அடுத்து இருக்கிறது 1605, அப்புறம் 1738 Hz சரியா. இதெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டெலிட் பண்ணுவோம். இதெல்லாம் அடுத்ததுலேயே ரிப்பீட் ஆகுதான்றதை பார்க்கணும். ஸோ அடுத்து 132 இங்கே இருக்கிறது 1020, அடுத்த பிக்கஸ்ட் கார் 1020. ஸோ இது வரைக்குமே நம்ம பார்த்தாலே போதும் சரியா. அதுக்கப்புறம் இது எல்லாமே சரிங்களா, இது வரைக்கும் பார்த்தாலே இங்கேருந்து நம்ம ஆக்சுவலி இங்கேருந்து இது வரைக்கும் பார்த்துருக்கோம் சரிங்களா. ஸோ இங்கேருந்து 98
சாரி 103, 192, 357. 103, ஸோ 103 ஹர்ட்ஸ். ஸோ இங்கே இருக்கிறது 103, அடுத்து இங்கே இருக்கிறது 192, இங்கே இருக்கிறது 192, அடுத்து இங்கே இருக்கிறது 249 ஹர்ட்ஸ். 249 ஹர்ட்ஸ். ஓகே சரி, அடுத்து இங்கே இங்கே இருக்கிறதா 357, அப்புறம் 448, 357 அப்புறம் 448. ஓகே, ஸோ 357 ஹர்ட்ஸ், அடுத்து 448 ஹர்ட்ஸ். ஏ இப்போ இதில் முக்கியமாக ரிப்பீட் ஆகிறதுனா அடுத்த இதில் பார்க்கணும். ஸோ இதெல்லாம் நோட் பண்ணி வச்சாச்சு இங்கேருந்து இதுக்குள்ளே. ஸோ இப்போ என்ன செய்யறோம், இப்போ இந்த கடைசி முடியும் போது என்ன மாதிரி சவுண்ட் வருது இந்த இடத்துலேருந்து இதுக்குள்ளே அப்படின்றத பார்க்கணும். ஸோ அனலைஸ் ஸ்பெக்ட்ரம். ஸோ இந்த இடத்துல எவ்வளோ வருது, 75 ஹர்ட்ஸு, 127 ஹர்ட்ஸ் இதில் இருக்கா, 120, 103 தான் இருக்குது. ஸோ அடுத்து இங்கே இருக்கிறது 208, 227, 334 பார்த்த மாதிரி இருக்குது. 334 இல்லை, நான் 357 இருக்கு, சரியா, அந்த இது வரல, 357 வரல. அப்போ இங்கே இருக்கிறது 444 ஹர்ட்ஸ், 448 தான், 444 காட்டுது, சரிங்களா. அடுத்து ஏறக்குறைய 549 தான், 548. ஸோ 548 இங்கே இருக்கிறது, 548 ஹர்ட்ஸ், சரியா. அடுத்து இங்கே இருக்கிறது 615, கரெக்டாக காட்டுது, 615 மட்டும் கரெக்டாக காட்டுது, சரியா. ஃபைவ் 549 கூட வச்சுக்குது, 49 இது 444 வச்சுக்குது, சரிங்களா. ஸோ இங்கே இருக்கிறது 615, அடுத்து இங்கே இருக்கிறது 731, சரியா. 546 731 இங்கே இல்லை. ஸோ 731, 899, 1094 தான் வருது, 1196. ஓகே, 1196னா 1200 கிட்ட, சரியா, அவ்வளோதான் வரல. 1681 20 வருதுனால. ஸோ இதில் முக்கியமானது 448, 549, 615, 615, அடுத்து இருக்கிறது 731, ஓகேவா, 615, 731 ஆர் 790, இது ரிப்பீட் ஆகுது, சரிங்களா, இது ரிப்பீட் ஆகுது. ஸோ இது ஏறக்குறைய 790னா 731, இதை 731 வச்சுக்கோங்க, 731, சரியா. இப்போ இதை எங்கேருந்து ரிப்பீட் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துலருந்து ரிப்பீட் ஆகுது, 444 ரிப்பீட் ஆகுது. ஸோ இங்கே 334, 444 இங்கேருந்து ரிப்பீட் ஆகுது. ஸோ இந்த சவுண்டை திரும்ப இங்கே கேட்போம், இந்த டப்பா சவுண்டை. இதை நான் வந்து ஜஸ்ட் டோனை ஜென்ரேட் பண்ணுறேன் பாருங்க, வந்துட்டு இப்போ இந்த டோனில் நான் என்ன செய்ய போகிறேன், அதிகத்துலேருந்து குறைச்சிட்டு போகிறேன். ஸோ 731 தான் ஹையஸ்ட்டு, ஸோ அதிகத்துலேருந்து, ஸோ 731 ஹையஸ்ட்டு கொடுத்துட்டு இதை ஒரு 10 செகண்ட்ஸ் வைக்கிறேன், சரிங்களா, 10 செகண்ட்ஸ் வச்சுட்டு நல்லா கிளிக் பண்ணிக்கணும், என் ஃபேஸ் எடுத்துறேன் இப்போ தேவையில்லை. ஸோ அடுத்து என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, ஜென்ரேட், இப்போ இந்த சவுண்டை கேளுங்க, இப்போ இங்கேருந்து இந்த சவுண்டு, ஜஸ்ட் இந்த சவுண்டு வச்சு தான் நான் யூஸ் பண்ணுறேன், நல்லா பண்ணுங்க, இதை மியூட் பண்ணிடுறேன் பாருங்க, ஜஸ்ட் ட்வைன்னு ஒரு சவுண்ட் வந்து, இதை வச்சு தான் இந்த டப்பா சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணுறேன், சரியா. இப்போ என்ன செய்ய போகிறேன், திரும்ப ஒரு ஜென்ரேட் டோன், சரியா, ஜென்ரேட்டில் போய் போயிட்டு கேன்சல், எஸ்கேப் கொடுத்துட்டு இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துல நமக்கு தேவை, இங்கே வந்துட்டு ஜென்ரேட் ஃபோன். ஸோ 731 எடுத்து 615, இது பிரதானமாக வந்துக்கிட்டு இருக்க ஒரு ஃப்ரீக்குவன்சி. ஸோ இந்த ஃப்ரீக்குவன்சியை கொடுக்குறோம், சரியா. ஓ மை காட், இது ஏன் அதிலே வந்துச்சுன்றது தெரியல, சரிங்களா. ஸோ இதை நல்லா அனலைஸ் பண்ணி பார்ப்போம், இது வரைக்கும் இது என்ன ஸ்பெக்ட்ரத்தில் இருக்குது,
ஸ்பெக்ட்ரம். ஸோ 734 731 கிட்ட சரிங்களா, ஒன்றும் தமிழ். ஸோ திரும்ப இதை டபுள் கிளிக் கீழே பண்ணுங்கள், நல்லா டபுள் கிளிக் பண்ணிவிட்டு டோன் பண்ணிவிட்டு. ஸோ 615 10 செகண்ட்ஸ் கொடுத்துட்டு, இதில் ஏன் ப்ரொடியூஸ் ஆகிறன்றது தெரியல. ஸோ இங்கே ப்ரொடியூஸ் ஆகிருக்கு. ஸோ இப்போ இது என்ன ஃப்ரீக்குவன்சியில் இருக்குன்றதை பாருங்கள், இது 615 தான் இருக்கும் சரிங்களா. ஸோ 615 தான் இருக்கும். ஸோ திரும்ப இந்த டபுள் கிளிக் கீழே பண்ணுங்கள், டபுள் கிளிக் கீழே பண்ணிவிட்டு திரும்ப 445 இதை எடுங்க சரிங்களா. எடுத்துட்டு ஜென்ரேட். ஸோ இதை பேஸ்ட் பண்ணுங்கள் சரிங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து ஏற்கனவே நம்ம இது கொடுத்துருக்கோம், செலக்ட் பண்ணாமல் கொடுத்துருக்கோம். சரிங்களா, இப்போ 615 எடுத்து 425. ஸோ 425 கொடுங்க, 10 செகண்ட்ஸ் கொடுங்க. ஸோ இதை 10 மினிட்ஸ் இருக்கு, இதை செகண்ட்ஸ்க்கு மாற்றணும். ஜீரோ செகண்ட்ஸ்க்கு எப்படி மாற்றுறது தெரியலையே. 10 மினிட்ஸ் இருக்கிறத மாற்றணும் சரிங்களா, 10 செகண்ட்ஸ் இருக்கிறத. ஸோ செகண்ட்ஸ்ன்றதுக்கு மாற்றணும், ஹவர்ஸ் மினிட்ஸ் செகண்ட்ஸ். ஓகே, ஸோ ஜஸ்ட்டு ஜீரோ கொடுத்துட்டு ஸோ என்ன செய்ய, ஓகே கொடுத்துருங்க. ஸோ இதை என்ன செய்ய, இங்கேருந்து இதை நம்ம இவ்வளோ தேவையில்லை, ஸோ இதை அப்படியே கால் பண்ணுங்க, காய் பண்ணிட்டு டெலிட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ இன்னும் நம்ம என்ன செஞ்சோம், மூணு ஃப்ரீக்வன்சி போட்டோம், இன்னும் ரெண்டு ஃப்ரீக்வன்சி தான் இருக்குது, 546 காப்பி. ஸோ இங்கே கிளிக் பண்ணுங்கள், இங்கே கிளிக் பண்ணிவிட்டு ஜென்ரேட் டோ இதை பேஸ்ட் பண்ணுங்கள். இதை ப்ரொடியூஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான், ரெண்டு ஈக்குவல் டவுன் சரிங்களா. இங்கே வந்து 10 செகண்ட்ஸ் 11 செகண்ட்ஸ் கொடுத்துருக்கோம். ஓகே ஓகே, ஸோ இங்கே ப்ரொடியூஸ் பண்ணியாச்சு. ஒரு பிரதானமா கேட்கிற ஃப்ரீக்வன்சியா இருக்கு. ஸோ ஜென்ரேட் டோன் திரும்ப இதை பேஸ் பண்ணுங்க சரியா, 11 செகண்ட்ஸ். ஓகே, மூணு இத்தனை இது வந்துருச்சு. இப்போ இது வந்து ஒட்டி இப்போ இதையும் இதையும் நீங்க கேட்டு பாருங்க. இந்த ஃப்ரீக்வன்சி பிரதானமான ஃப்ரீக்வன்சிஸ் எல்லாத்தையுமே போட்டு விடுறேன் சரியா, கிட்டத்தட்ட அந்த சவுண்ட் இருப்பாங்க, அதுவாக ரிப்பீட் ஆகுது. ஸோ இப்போ என்ன செய்ய போகிறேன், இந்த இதை கொஞ்சம் கொஞ்சமாக டெலீட் பண்ண போகிறேன். இதை இப்படி டெலீட் பண்ணிட்டு அப்படி சீக்வன்ஸாக டெலீட் பண்ணுங்கள், ஒரு 10 ஒரு 8 செகண்டாக குறைங்க சரிங்களா. குறைச்சிட்டு இப்போ என்ன செய்ய, அதை ஃபேட் அவுட் பண்ணுங்க, எஃபெக்டில் போய் ஃபேட் அவுட், இதையும் ஃபேட் அவுட் பண்ணுங்க, ஃபேட் அவுட்.
இதையும் ஃபேட் அவுட் பண்ணுது, இதையும் ஃபேட் அவுட் பண்ணுது. ஏன்னா அது வந்து குறையணும், இப்படியே சவுண்டு போக போக குறையணும். ஃபேட் அவுட் பண்ணிட்டு கிட்டத்தட்ட அந்த சவுண்ட் வருது, அவங்களுக்கு தெரியுதா? இதே இதை அன்மியூட் பண்ணிட்டு ஸோ இப்படி தான் அந்த ஃப்ரீக்வன்சிஸை செலக்ட் பண்ணி ரிப்பீட்டட் ஃப்ரீக்வன்சிஸ் எல்லாத்தையுமே எடுத்து இந்த மாதிரி ஒரு படம் வருது, அதை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணி பார்க்கணும். ஸோ இன்னொரு தடவையும் போடுறேன். ஸோ இங்கே இது இது வந்து ஒரு மாதிரி உங்களுக்கு டிஸ்டர்பிங்காக இருந்தாலும் டப்பா சவுண்டை நல்லா கேளுங்க. இப்போ இதை அன்மியூ இதை மியூட் பண்ணிட்டு எல்லாத்தையுமே அன்மியூட் பண்ணாமல் போடுவோம். இதை ஆட் பண்ணுறேன், ஆட் பண்ணி போட்டு காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு சவுண்டை போட்டுட்டு இது ரெண்டையும் போடுறோம். தெரியல, இப்போ கேளுங்க. இப்போ இந்த சவுண்டு மூணாவது நாலாவது அந்த சவுண்டை ஜென்ரேட் பண்ணுறது. ஸோ இவ்வளோ தூரம் நம்ம என்ன பண்ணியிருக்கோன்றத ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா, இவ்வளோ தூரம் நம்ம என்ன பண்ணியிருக்கோன்றதும் உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ என்ன செஞ்சுருக்கோம்னா, ரிப்பீட்டட் ஃப்ரீக்வன்சியை நம்ம எடுத்து முக்கியமாக இதை புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, அனலைஸ் ஸ்பெக்ட்ரம் பார்த்தீங்களா, பார்ட் ஸ்பெக்ட்ரத்தில் இதை ஹேமிங்ன்றது தான் வைக்கணும், இங்கே இருக்கிறத ஃப்ரீக்வன்சியை தான் எடுத்துக்கிறோம். இப்படியே நம்ம சவுண்டை இது பண்ணி, ஸோ நான் சொல்ல வர கருத்து என்னென்னா, இப்போ ஃப்ரீக்வன்சியை கண்டுபிடிச்சிங்க, வேவ்ஸை ஜென்ரேட் பண்ணீங்க, என்ன செய்யணும்னா, இப்போ சப்போஸ் ஒரு இப்படி ஒரு வேவ் ஃபார்ம் வருது, சரிங்களா, இல்லை இப்படி ஒரு வேவ் ஃபார்ம் வருது, இப்படி ஒரு வேவ் ஃபார்ம் இருக்கு, ஒரு சவுண்ட் வேவ் ப்ரொடியூஸ் ஆகுது, சைன் வேவ் டைமுக்கும் ஆடியோவுக்கும் வருது, ஒரு அதிர்வுல. ஸோ இதை அப்படியே இல்லாட்டி இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, இப்படி இருக்கு, இப்படி இப்படி இருக்கு, இப்படி இருக்கு. இதை அப்படியே ரிவர்ட் பண்ணீங்கன்னா, ரிவர்ட்னா என்னன்னா, இங்க இருக்கிறது பார்த்தீங்களா, இங்க இருக்கிறத எப்படி இங்க கொண்டு வாங்க, இந்த இதை அப்படியே ரிவர்ட் பண்ணீங்கன்னா, இங்கே மேலே இருக்கிறது கீழே வந்துடும், சரியா, கீழே வந்துடும், இது மேலே போயிடும், சரியா, இது மேலே போயிடும், இது வந்து உங்களுக்கு கீழே இருந்து மேலே போயிடும், சரியா. இப்படி ரிவர்ஸ் ஆயிடுச்சுன்னா சவுண்டு சைலன்ஸை உருவாக்க முடியும் நம்மளால், சரிங்களா. ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இதை நம்ம வந்து ட்ரை பண்ணுறோம். முக்கியமாக இதில் வந்து என்னென்ன பாயிண்ட்ஸ் சொன்னேன்றதையோ இதெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிட்டு, இதை எப்படி நம்ம ஒரு டிஎஸ்பி டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸிங்னா கொஞ்சம் படித்தோம்னா இது ஈஸியாக நம்ம செஞ்சு முடிச்சிடலாம், சரியா. ஸோ தேங்க்யூ, இப்படி தான் சவுண்டை பில்ட் பண்ணுறோம்.